தேதி வரைக்கும் நடந்த எல்லா தப்புமே உன்னுடையதுதான். நீ வந்த விதமே தப்பு. சூரிய வாழ்க்கையில பின்வாசல் வழியா வந்தவதானே நீ? என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? அக்கா வாய மூடுறா. நானும் பேச வேண்டான்னு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப தான் ஏறி மெதுக்க பாக்குறா. பிறந்த வீடு இல்லாம புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் ஒதுங்க எடை இல்லாம ஊ மூலமா இந்த வீட்டுக்கு வந்தவதானே இவா? அத மறந்துட்டு பேசுறா? உண்மையிலேயே இவள நானு இந்த வீட்டுல வேலை செய்யறவளா நடத்திருக்கணும். போனா போதுன்னு குடும்பத்துல ஒருத்தியா மதிச்சு இவ்வளவு காலமா இவளுக்கு இடம் கொடுத்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். மூணு வேளை சோத்துக்கும் மாத்த புடவைக்கும் பக்கத்து போய் வாழ வந்தவ ஒண்ணு இல்லனா? நீங்க பணக்காரங்கதான். ஆஸ்தி அந்தஸ்துல ஏணி வச்சாலும் எட்ட முடியாத ஒசரத்துல இருக்கிறவங்க தான் நீங்க. ஆனா நான் ஒண்ணு அன்னக்காவடி குடும்பத்துல இருந்து வரலைங்க. என் புருஷனும் நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு தான் போயிருக்காரு. அவளை மறுபடியும் கூட்டிட்டு வந்து என் உசுரம் வாங்குறேன். பாட்டி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க, மரியாதை கெட்டுரும். பேச வேண்டாம். அப்படிதான் பேசுவேன். உன் கோபத்தை எல்லாம் வேற யாருகிட்டயாவது காட்டு, என்கிட்ட வச்சுக்காத. இவ காட்டுற பாசம் எல்லாம் வேஷான்னு புரியாத அளவுக்கு நீ மரமடையா இருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. என்ன பண்ணாலும் குடும்ப ஒற்றுமை கெட்டு போயிட கூடாது, எல்லா ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சுதான் எத்தனையோ விஷயத்த வெளியில சொல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன விஷயத்த நீங்க இந்த வீட்டுல சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க? சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. உன் கழுத்துல தாலி எப்படி ஏறி இருக்குன்னு எனக்கு தெரியண்டி. அக்கா ஏய் என்ன பழச கிளற கூடாதா? வாய திறந்தே அசிங்கமா போயிடும். தரங்கிட்டு போய் ரெண்டாம் தரமா வந்தவளுக்கு வாய் ஒரு கேடு. இனிமே இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பேச்சும் இல்ல, உறவு இல்ல. ஆனா எங்க வாழ்க்கை வேற, அவங்களோட வாழ்க்கை வேற. இனிமே இந்த உறவு ஒட்டாது. டாக்டர் டாக்டர் ஏ சித்தி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ரைட் சைடு சிவியர் பாரலட்டிக் அட்டாக் ஆயிருக்கு. அசோக் டாக்டர் என்ன சொல்றீங்க? பாரலட்டிக் அட்டாக்கா? ஆமா சார், அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வேற வந்திருக்கு. ECG ரிப்போர்ட் வந்துட்டோம், அதையும் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். எனக்கு சித்தி வேணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு சார், வெயிட் பண்ணுங்க. வித்யா சம்மதம்னு சொன்னாங்கன்னா இந்த கம்பெனில பேசி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நாமளே ஏஜென்சி எடுத்துடலாம். இத இத சப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் வச்சுங்களே, சும்மா கமிஷன் அமௌண்ட் அள்ளிடலாம். வித்யா மட்டும் ஓகே சொன்னானா எனக்கு அது போதும். மாமா சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. நீ என்ன யோசிக்கிற? ஏண்டி நீயும் ஏதோ பிசினஸ் பண்ணலாம் தானே சொல்லிட்டு இருந்த? தம்பி சொல்றது உனக்கு சரியா வரும்னு எனக்கு தோணுதுடி. வித்யா எதுக்குமே யோசிக்கிற? பெட்டி சொன்னது நல்லா தானே இருக்கு. எப்ப ஆரம்பிக்கலாம் தான் யோசிக்கிறேன். சூப்பர். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோமா? வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுவா. அவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்கம்மா. இப்ப நடந்த பிரச்சனையானதான் இப்படி ஆயிருக்கு. வீட்டுல நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சித்தி மனசுக்குள்ளே வச்சிருந்திருக்காங்க. அப்படி வீட்டுல என்னதான் ஆச்சு? வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துச்சுமா. ஏதோ இன்டர்வியூக்குன்னு சொல்லிருந்தேன், அதுதான் இப்ப கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஏய் போய் சொல்றல, டாக்டரேட் மட்டுமே வாங்கிரோ போல இருக்கு. சீயர்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்டா. போய் சொல்லாத, ஒரு கையில கிளாஸும் ஒரு கையில தம் வச்சு படிச்சிருக்கியா? போய் ஃபேஸ்புக் போய் பாரு. போ, உன் போத்துக்கு ஏலவா ஊர்கே ஆகிட்டேடா.